நான் சின்ன வயசுலேருந்தே ரீடிங் ஹேபிட் கொஞ்சம் குறைவு எனக்கு, ஆனால் லிஸ்னிங் ஹேபிட் அதிகம். ஒரு கண்டினியூஸாக நம்ம ஒரு ஹேபிட் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து அவனோட பர்சனல் லைஃப்லேயும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். பிஸ்னஸ் சார்ந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சும் ஒரு நாளைக்கு அவங்க செலவு பண்ணும். வணக்கம், என்னோட பேர் நவீன் கிருஷ்ணா. நான் ஸ்டார்ட்அப் பயணம் அப்படின்ற ஒரு ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கம்யூனிட்டியில் வந்து ஒரு 58,000 ஆண்டர்பிரினர்ஸ் ஒரு 18 நாடுகளில் இருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியில் வந்து பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட்அப்போ ஒரு ஆண்டர்பிரினரையோ வந்து க்ரோ பண்ணுறதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே கொடுக்குறோம். ஃபண்டிங், ஃபைனான்ஸில், கிராண்ட்ஸ்லேருந்து, மார்க்கெட் ஆக்சஸ்லேருந்து, அவங்களுக்கு தேவையான நெட்ஒர்க்லேருந்து, மென்டார்லேருந்து, எல்லா வகையான சப்போர்ட் சிஸ்டமும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டார்ட்அப் பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 66 இன்குபேஷன் சென்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 27 ஆக்சலரேட்டர்ஸ், ஒரு 328 காலேஜஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் கொங்கு ஏஞ்சல் அண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் லைஃப்பில் வந்து புக்குங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே ரீடிங் ஹேபிட் கொஞ்சம் குறைவு எனக்கு, ஆனால் லிஸ்னிங் ஹேபிட் அதிகம். ஸோ நான் ரீசெண்டாக லிசன் பண்ணி இன்ஸ்பயர் ஆன ஒரு புக்கு பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அந்த புக்கோட பேர் வந்து பவர் ஆஃப் ஹேபிட்ஸ். ஸோ இந்த புக்கில் நான் கற்றுக்கிட்டு இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹேபிட் வந்து ஒரு பர்சனோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு மாற்றும். ஒரு கண்டினியூஸாக நம்ம ஒரு ஹேபிட் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து அவனோட பர்சனல் லைஃப்லேயும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் நான் மெயினாக கற்றுக்கிட்ட விஷயம். என்னெல்லாம் பண்ணணும், எந்த ஹேபிட்லாம் நம்ம வச்சுக்கணும், எந்த ஹேபிட்லாம் அன்லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நான் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல், நான் நிறைய ஆல்ரெடி சொன்ன மாதிரி 328 காலேஜஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கனால டே இன் டே அவுட் வந்து நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது பார்ட் ஆஃப் மை ரொட்டீன். ஸோ அப்படி நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது இதை வந்து அந்த பசங்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் நிறைய காலேஜஸில் போய் பசங்கிட்ட பேசும்போது அவங்கெல்லாம் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம், அவங்கக்கிட்ட ஒரு ஹேபிட்டை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து, ஏன்னா இந்த காலத்தில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐடியாஸ் இருக்குது, அதை எப்படி பண்ணுங்கிறது தெரியாது, ப்ராப்பரான ரோட் மேப் கிடையாது அவங்களுக்கு, ப்ராப்பரான கைடன்ஸ் கிடையாது. ஸோ இதை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து சில ஹேபிட்ஸை வந்து நான் அடாப்ட் பண்ண சொல்லி கொடுத்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் ஒரு 2 ஹவர்ஸ், டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களோ அந்த பிஸ்னஸை பற்றி ஒரு மார்க்கெட் ஸ்டடி, ஒரு மார்க்கெட் ரிசர்ச், ஒரு காம்படிட்டர் அனாலிசிஸ், அவங்க இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் வந்து ஃபண்டிங் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டார்ட்அப் ஈகோ சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்குபேட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆக்சலரேட்டர்ஸ் இருக்குது, அவங்கள பிஸ்னஸ் சார்ந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சும் ஒரு நாளைக்கு அவங்க செலவு பண்ணணும். ஸோ இதை ஒரு ஹேபிட்டாக மாற்றினா அவங்க பிஸ்னஸில் க்ரோ ஆவாங்க, அவங்க பிஸ்னஸ் க்ரோ ஆச்சுன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பும் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் போகிற காலேஜஸ்லாம் சொல்கிறது உண்டு. அதோட ரிசல்ட் வந்து கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த பசங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டிங் பற்றின ஒரு நாலேஜ் இருந்திருக்காது, ஒரு இன்குபேஷன் சென்டர் பற்றின நாலேஜ் இருந்திருக்காது, ஒரு இன்வெஸ்டார் எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிற நாலேஜ் இருந்திருக்காது. ஸோ இவங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அது ஒரு ஹேபிட்டாக மாற்றும்போது அது தட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் தேர் டெய்லி ரொட்டீன். அந்த ரொட்டீனை அவங்க பண்ணும்போது நம்ம வெளியிருந்து போய் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கிறது கிடையாது, அது ஹேபிட்டாக மாறும்போது அவங்களே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அவங்க லைஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இதை நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வயசில் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அந்த விஷயத்தெல்லாம் அன்லேர்ன் பண்ணிட்டு என்ன நமக்கு வேணுமோ அதை ஹேபிட்டாக மாற்றி அதை வந்து ரெகுலராக நம்ம பண்ணும்போது நம்மளோட பர்சனல் லைஃப்பும் ப்ரொஃபஷனல் லைஃப்பும் க்ரோ ஆகும். ஸோ நான் இந்த புக்கிலேருந்து கற்றுக்கிட்டு இன்ஸ்பயர் ஆன விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்க அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவங்க லைஃப்பில் கண்குளிர ஒரு மாற்றத்தை நான் பார்த்துருக்கேன்னா இந்த புக்கு மூலமாக இந்த மாற்றத்தை நான் பார்த்துருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி
ரீடிங் ஹேபிட் கம்மியாக இருந்து லிசனிங் ஹேபிட் அதிகமாக இருக்கிறவா இருந்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த மேஜிக் 20 தமிழ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து நிறையா சிஇஓஸு அவங்க அவங்க படித்த புக்கு அதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ கூடிய விரைவில் இவங்க வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் யூ கேன் ஹியர் லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆடியோ ஃபார்மேட்டில், ஆடியோ புக் ஃபார்மேட்டில் இல்லை பாட்காஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கேட்டு பயன்பெறலாம்.